சிஎஸ்கே டீமில் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்க்கும் ஒரு பிளேயருக்கும் கொரோனா பாசிட்டிவ்னு லாஸ்டாக போட்ட வீடியோலேயே சொன்னோம். இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, அந்த பிளேயர் ஃபாஸ்ட் பவுலர் தீபக் சஹர்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தீபக் சஹர் சிஎஸ்கே டீமோட ஒரு முக்கியமான பவுலர். இனிஷியல் விக்கெட்ஸ் எடுக்கிறதுல கில்லி லாஸ்ட் சீசன்ல மொத்தமா 17 மேட்சஸ் ஆடி 22 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மற்ற டீம்லாம் ஸ்ட்ரெயிட்டா துபாய்க்கு வந்தப்போ சென்னை டீம் மட்டும் எதுக்காக சென்னையில 5 days கேம்ப் வச்சாங்கிற கேள்வியை இப்போ சோசியல் மீடியாஸ்ல நிறைய பேர் கேட்குறாங்க. செப்டம்பர் 19 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது, ஆனால் இன்னமும் ஐபிஎலோட ஸ்கெடியூல் அனௌன்ஸ் பண்ணலை. இப்போ இந்த பிரச்சனையும் வந்திருக்கிறதுனால ஐபிஎலோட ஸ்கெடியூல் அனௌன்ஸ் பண்ணுறதுல இன்னமும் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் மேட்சே சிஎஸ்கே வர்சஸ் மும்பை ஆடுற மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சிஎஸ்கே ஆடுவாங்களாங்கிற கேள்வியையும் சோசியல் மீடியாஸ்ல நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் 23 days முன்னாடியே நாம இதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு கண்டிப்பாக நாம் நம்பலாம். மார்வல் ஃபேன்ஸ்க்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ், பிளாக் பேந்தரோட ஹீரோ சாட்விக் போஸ்மன் கேன்சர்னால இறந்துருக்காரு. இவரோட ஏஜ் 43. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் சீமராஜா மாதிரியான படங்களை எடுத்த பொன்ராம் டைரக்ஷன்ல நெக்ஸ்ட் வரப்போற மூவி எம்ஜிஆர் மகன். இந்த மூவியோட சென்சார்ல யூ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் மகன் ஒரு பக்கா ரூரல் ஃபேமிலி மூவி. சசிகுமார், சத்யராஜ், சமுத்திரகாணி, மிருணாலினி, சரண்யா பொன்னு இந்த மூவியில நடிக்கிறாங்க. எம்ஜிஆர் மகன் மூவியோட டீசர் ட்ரெய்லர்லாம் எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க, மூவி எப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். யூடியூப்ல 12 மில்லியன் டிஸ்லைக்ஸ்க்கு மேலே வாங்கின சதக் 2 ட்ரெய்லரை நேத்து ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணாங்க. ட்ரெய்லருக்கு எந்த அளவுக்கு டிஸ்லைக்ஸ் வந்ததோ அதே மாதிரி தான் மூவிக்கும். இந்த மூவியை பார்த்தா எல்லா ரிவ்யூவர்ஸும் 1 star 1.5 star தான் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமான ரிவ்யூஸ் சதக் 2க்கு வந்திருக்கு. August 28 ரிலீஸ் ஆகும்னு சொன்ன அண்டாவாக்கான மூவியை சில காரணங்களால ரிலீஸ் பண்ண முடியலை. ஸோ August 30 நாளைக்கு மம்மி சேவ்மின்னு ஒரு மூவியை JSK பிரைம் மீடியாவில் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த மூவியோட டிக்கெட் பிரைஸ் 60 rupees. மம்மி சேவ்மி ஒரு ஹாரர் மூவி. ஏற்கனவே 2016 வந்த கன்னட மூவி மம்மியோட டப்பிங் தான் மம்மி சேவ்மி. ஆனால் இதை எந்த ஒரு இடத்துலையுமே மென்ஷன் பண்ணலை. ஒரு தமிழ் மூவி மாதிரி தான் இதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. JSK பிரைம் மீடியா ஆப்பை இன்னும் லான்ச் பண்ணலை. இந்த ஆப்பை சைன்இன் பண்ணி உள்ளே போனாலே 50 மூவிஸ்க்கு மேலே ஃப்ரீயாக பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதனாலேயே இந்த ஆப்பை நிறைய பேர் டவுன்லோட் பண்ண வாய்ப்பு இருக்கு. August 31 மணி அறையிலே அசோக்கன்னு ஒரு மலையாள மூவி ஸ்ட்ரெயிட்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஜேக்கப் அனுபமா பரமேஸ்வரனோட ஆக்டிங்கில் துல்கர் சல்மான் இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. September 1 ஃபஹத் ஃபாசில் ரோஷன் மேத்யூவோட சியூசூன் மலையாள மூவி ஸ்ட்ரைட்டா அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. September 5 நானியோட வி டைரக்டா அமேசான் பிரைம்ல பிரீமியர் பண்ண போறாங்க. லாரன்ஸோட டைரக்ஷன்ல அக்ஷய்குமார், கேரா அத்வானியோட ஆக்டிங்ல லக்ஷ்மி பாம் September 11 ஹாட் ஸ்டார்ல பிரீமியர் பண்ண போறாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. இது காஞ்சனாவோட ஹிந்தி ரீமேக். October 2 அஜய் தேவ்கனோட புஜ் தி பிரைட் ஆஃப் இந்தியா ஹாட் ஸ்டார்ல பிரீமியர் பண்ண போறாங்க. October 30 நம்ம சூர்யாவோட சூரரை போட்டு அமேசான் பிரைம்ல பிரீமியர் பண்ண போறாங்க.